சினத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சினத்தால் கோபத்தால் ஒரு பெரும் பழியை சுமந்து விடுவான். ஒரே நொடி போடுதல நொடி போடுதல பாய்விடும். அண்ணனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், தம்பி வந்துட்டான். தம்பி வந்தோடனே அவ அறுவாளை எடுத்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான். ஐயோ தவறு செஞ்சிட்டேன், நொடி போடுதல் நடக்கும். அந்த சினத்தால் வரும் பழி, குணத்தால் வரும் பழி, பணத்தால் வரும் பழி, எனத்தால் வரும் பழின்னா சினத்தால் வரும் பழி, பணத்தால் வரும் பழி, குணத்தால் வரும் பழி, எனத்தால் வரும் பழி. தீய இனமாக இருந்தாக்க பிரச்சனை வரும். அந்த பழி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒன்று புண்ணியம் செய்திருக்க வேண்டும், ஒன்று பூஜை செய்திருக்க வேண்டும். புண்ணியமும் பூஜை செய்யப்பட்டால் நிச்சயம் இந்த கரங்கள் அராச்சகம் செய்ய ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு கரங்கள் கொடுத்துருக்கான்? கடவுள் ஐயனே, அருளமுதே, அருள் பெருஞ்சோதியே, அளவில்லா சித்தியே, என் தாயே, என்னை ஏற்று அருள் செய்வன் என்று கைகளை மேலே நோக்கி நான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான நமக்கு ஜென்மங்களிலே கரங்களால் செய்த கைகளால் செய்த பாவத்தை எல்லாம் பொடியாக்கி என்னை ஏற்று அருள் செய்வன் என்பதுக்காக கொடுத்துருக்கான் கை. இந்த கைகள் ஒரு சிலருக்கு என்ன செய்யுதுன்னா அராஜகம் செய்து பாவத்தை சுமத்து தரும். இந்த கைகள் கொடும் பாவத்தை செய்து கொலைகாரன்ற பட்டத்தை தரும். இந்த கைகள் புண்ணியவான்களுக்கு கை கூப்பவும் வாரி வழங்கவும் அருள் செய்யும் கரங்கள். பழி பெற பழியைக்கு காரணம் சிந்தை காரணமா செயல் காரணமானா? செயலும் காரணம் சிந்தையும் காரணம்னா. ஆகவே வாழ்க்கை அது சொன்னால் எழுபிறப்பும் தீயவே தீண்டா பழிபரங்கா பண்புடைய மக்கட்பிறன். பழி தோன்றாத மக்களை ஒரு பிள்ளைகளை பிள்ளைகளாக இருந்தால் ஏழு ஜென்மத்துக்கும் பழி இல்லாதவள். அதை ஒரு நீட்டிட்டு நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து இப்போ தான் விரைவாக போகிறோம். தம்பொருள் ஜென்பன மக்கள் அவர் ஒரு தம் வினையானவர். பிள்ளைகளை வந்து புத்திர பாக்கியன்னு சொல்லார், குழந்தை செல்வன் சொல்வார் என்று பெரியவர்கள் சொல்வார். தம்பொருள் ஜென்பன மக்கள் அவர் பொருள் தம் தன் வினையானவர்னார். பிள்ளைகளை தன்னுடைய புத்திர பாக்கியம் சொல்வார், தமிழ் புத்திர பாக்கிய குழந்தை செல்வன் சொல்லுவான். அவர் பொருள் தம் தம் வினையானவர்னா மகனுக்கு மகன்களை படிக்க வச்சுருப்பான், வேலை வாய்ப்பாக கொடுத்துருப்பான், வீடு கட்டியிருப்பான், எல்லாம் சிரிப்பான். தீவினை இருந்தால் என்ன ஆச்சுமா மகனே உனக்கு அடிப்பான். என்ன இப்படியெல்லாம் மகனுக்கெல்லாம் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு வீடு வச்சுருக்கேன், ஆளுக்கு 200 பவுன் வச்சுருந்தேன், இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன், இவ்வளோ படிக்க வச்சுருந்தேன், அவனே அடிப்பான். என்ன காரணம்? பாவத்தின் சின்னம், பாவத்தை மூட்டை கட்டி அவனுக்கு பிள்ளைகளை காப்பாற்றிருப்பான். பிள்ளைகளை போன உதைக்காக முடுவானா? அது இந்த சில பேர் வருவான், ஏன்னா பிள்ளைகளை வந்து என்னை கவனிக்கவே இல்லை, பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சம்மா. வல்லவன் சிரிப்பான், நீ நல்வனை செய்திருந்தால் நிச்சயம் ஒன்று பிள்ளைகளை காப்பாற்றுவான். அவர் பொருள் தம் தம் வினையானவர். நீ இது நீ அவனை காப்பாற்றிருக்கலாம், பாவத்தை சேர்த்து அவனை காப்பாற்றிருக்கிற அவன் உன்னுடைய நீ நல்வனை இருந்தால் அவனுக்கு எல்லா உதவியும் செய்வான். இப்போ நான் என்ன பேசுறேன், இதெல்லாம் நீட்டிட்டு போகணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.